புஜ்ஜி குருவியின் புல் வீடு. புஜ்ஜியும் டூனியும் சேர்ந்து காட்டுல ஒரு இடத்துல நல்லா வளர்ந்திருந்த புல்ல அறுத்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, இந்த புல்லுக்கிட்ட இருக்கும்போது இவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னா, நம்ம இந்த புல்லுங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வீட்டு கூரை மேல போட்டோம் அப்படின்னா வீடு எவ்வளவு குளிர்ச்சியா இருக்குமோ? அப்பாடா, இன்னில இருந்து நமக்கு இந்த வெயிலோட தாக்கம் சுத்தமா இருக்காது இல்லம்மா. ஆ, பேச்ச நிறுத்திட்டு வேலைய ஆரம்பி. எப்ப பாரு இப்படி பேசிக்கிட்டே இருக்கிற? பேசி பேசி உனக்கு வாய் வலிக்கவே இல்லையா? வேலைய ஆரம்பி அப்படின்னு சத்தமா சொன்னதுமே புஜ்ஜி மறு வார்த்தை பேசாம அந்த புல்ல அறுத்துக்கிட்டு அது அமைதியா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் புல்லு எல்லாம் அறுத்ததுக்கு அப்புறமா அந்த புல்லுங்க எல்லாத்தையும் கட்டி எடுத்துக்கிட்டு அத வீட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க அம்மாவும் பொண்ணும். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா புஜ்ஜி வீட்டுக்கு கீழே நின்னுக்கிட்டு அவங்க அம்மாக்கு தேவையான புல்லுங்களை கீழே நின்னுக்கிட்டு எடுத்து கொடுத்தது. இப்படி கொஞ்ச நேரத்திலேயே அவங்க வீடு மேல பச்சை புல்ல போடுற வேலை முடிஞ்சிருச்சு. இப்ப வாமா, வீட்டுக்குள்ள ஏசி போட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு அம்மாவை கூட்டிக்கிட்டு அவ வீட்டுக்குள்ள போனா. ரொம்ப குளிர்ச்சியா இருக்குல்ல. பின்ன இந்த புஜ்ஜி சொன்னா அது சரியாதான் இருக்கும். புஜ்ஜியா கொக்கா அப்படின்னு புஜ்ஜி அங்கிருந்த மெத்தையில படுத்துக்குச்சு. ரொம்ப சோர்ந்து போயிட்டதால புஜ்ஜி படுத்த உடனே தூங்க ஆரம்பிச்சிருச்சு. டூனி கூட ரொம்ப சோர்வா இருந்ததுனால அவளும் தூங்க ஆரம்பிச்சிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வீட்டுல அனல் காத்து அடிக்க ஆரம்பிச்சதும் அவங்களுக்கு தூக்கம் தெளிஞ்சிருச்சு. எழுந்து பார்த்த உடனே வீட்டுக்குள்ள வெயில் வந்துகிட்டு இருந்துச்சு. வெளியே போய் பார்க்கும்போது பச்சை பசேல்னு இருந்த புல்லு எல்லாமே காஞ்சு போயிடுச்சு. ஹா, இது என்னமா? நம்ம காலையில தானே இங்க பச்சை புல்ல போட்டோம், அதுக்குள்ள எப்படிமா இந்த பச்சை புல்லு வைக்கோலா மாறிடுச்சு? ஹா, அந்த சூரியன் பார்த்த வேலை அப்படி இருக்கு போல. சரி விடு, நாளைக்கு மறுபடியும் புல்லு எடுத்துட்டு வந்து வீட்டு கூரை மேல போடலாம். நாளைக்கு இதை விட இன்னும் அதிகமா எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு புஜ்ஜிய கூட்டிக்கிட்டு உள்ள போச்சு. வெயில் மொத்தம் நேரா வீட்டுக்குள்ள அடிச்சதுனால டூனி புஜ்ஜி ரெண்டு பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. மறுநாள் காலையில எழுந்து சோட்டுவோட வீட்டுக்கு போனாங்க. சோட்டு, இன்னைக்கு உன்னோட உதவி எனக்கு வேணும். என்ன செய்யணும் தோழி சொல்லு. காட்டுக்கு போய் நிறைய பச்சை புல்ல எடுத்துட்டு வரணும், அதுக்கு உன்னோட உதவி எங்களுக்கு வேணும். அதுக்கு சோட்டுவோ சரின்னு சொல்லி அவங்க கூடவே காட்டுக்கு போச்சு. ரொம்ப நேரமா கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமா அவங்க கட்டி வச்ச புல்லு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. நேத்து எடுத்துட்டு வந்ததை விட இன்னும் அதிகமான புல்லுங்களை எடுத்துட்டு வந்ததுனால வீட்டு மேல அவங்க ரெண்டு வரிசையா அடுக்குனாங்க. இப்படி மூணு பேரும் சேர்ந்து புல்லுங்களை கூரை மேல வச்சுட்டு வீட்டுக்குள்ள போனாங்க. ஆஹா, நிஜமா இங்க எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு! இதே மாதிரி ஒரு குளிர்ச்சியான வீட நான் கூட தயாரிக்க போறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே அங்க வீட்டுல ஏதோ எரியற வாசனை வந்துச்சு. அப்படியே வீடு கூட ரொம்ப அனலா மாறிடுச்சு. ஹா, என்ன இது? உடனே காத்து கொஞ்சம் சூடா வருது, அதுவும் ஏதோ எரியற வாசனைலாம் வருது. இது வெயில் காலம் இல்லம்மா. ஒண்ணு காட்டுல தீ பிடிச்சிருக்கணும், அப்படி இல்லனா யாரோட வீடாவது பத்திக்கிட்டு எரியுது போல. வாங்க பாக்கலாம் அப்படின்னு மூணு பேரும் வீட்டுக்கு வெளியே வந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு டூனி பின்னாடி திரும்பி பார்க்கும்போது டூனியோட வீடுதான் பத்திக்கிட்டு எரிஞ்சுகிட்டு இருந்துச்சு. ஐயோ, எரியறது காடோ இல்ல அடுத்தவங்க வீடோ கிடையாது, நம்ம வீடுதான் எரிஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்னு டூனி சத்தம் போட்டா. உடனே புஜ்ஜிக்கும் சரியான கோபம் வந்துச்சு. அவ காட்டுக்கு போய் ஒரு மரத்துக்கு கீழே உக்காந்துகிட்டு, ஏய் சூரியனே, நீ என்ன காரியம் செஞ்சுகிட்டு இருக்க? எங்க வீட இப்படி ஃப்ரை பண்றதுல அப்படி உனக்கு என்ன லாபம் கிடைக்குது? எங்களை இப்படி ஃப்ரை பண்ணி அழ வைக்கிறது தான் உன்னோட சந்தோஷம் அப்படின்னா, நீ ஒரே ஒரு முறை என் கிட்ட வந்து பாரு, நான் என்ன செய்வனு கூட உனக்கு காட்டுறேன். என்ன குருவி, முளைச்சு நீ மூணு இலை கூட விடல, ஆனா என்னையே நீ மிரட்டுறியா? ஹா, ஆமா மிரட்டுவேன், கண்டிப்பா மிரட்டுவேன். நீ செஞ்ச வேலை அப்படி இருக்கு. வீடு குளிர்ச்சியா இருக்கட்டுமேனு நேத்து என் வீட்டு மேல பச்சை புல்ல போட்டா சாயந்தரமே அதை வைக்கோலா மாத்திட்ட. சரி போட்டோம் விடுன்னு இன்னைக்கு மறுபடியும் நான் அது மேல புல்லுங்களை வச்சா அதை மொத்தமா எரிச்சிட்ட. இதெல்லாம் எதுக்கு? நாங்க கொஞ்சம் நிம்மதியா வாழ்றது உனக்கு பிடிக்கலையா? இதுக்குதான் நான் உன்னை மிரட்டுறேன். புஜ்ஜி, நீ இன்னமும் நல்லா வளரணும். உனக்கு கோபம் வந்தா நீ எப்படி சத்தம் போடுறியோ என்னாலயும் அப்படி சத்தம் போட முடியும். பூமி மேல நீங்க செய்யற காரியங்களை பார்த்து நானும் அப்படிதான் சத்தம் போடலான்னு நினைச்சேன். ஆனா என்னோட கோபத்தை நீங்க தாங்க மாட்டீங்க. வெயில் காலத்துல வெயில் அடிச்சாதான் மத்த காலத்துல நீங்க வாழவே முடியும். ஹா, வெயிலுக்கும் எங்க வாழ்க்கைக்கும் அப்படி என்ன சம்பந்தம் இருக்கு? வெயிலாலதான் தண்ணி ஆவியா மாறி அது மேகமா மாறுது,
அப்புறமா அந்த மேகம் மழையாகி கீழே வரும். காலம் சரியா இருக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே ஏத்துக்கணும். உங்களுக்கு வெயிலா இருக்கே அப்படின்னு நான் மழை பெய்ய வச்சேனா அப்புறம் நீங்க தானே மறுபடியும் என்ன திட்டுவீங்க? வெயில் காலத்துல போய் எப்படி மழை பெய்து பாரு அப்படின்னு நாங்க என்ன செஞ்சாலும் நீங்க எங்க மேல தப்புதான் சொல்லுவீங்க. இப்படி தப்பு சொல்றவங்க இருக்கிறதுனாலதான் நான் பாட்டுக்கு என் வேலைய பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் பேசுறத நிறுத்திடுச்சு. அப்போ சூரியன் சொன்னத புரிஞ்சுகிட்ட புஜ்ஜி அந்த வெயிலே பறந்து அதோட வீட்டுக்கு போச்சு. ஒரு காட்டுல நிறைய மாம்பழங்கள் இருக்கிற ஒரு மாந்தோப்பு இருந்துச்சு. ஆனா அந்த மாந்தோப்புக்கு சொந்தக்காரி ஒரு பேய். ஒரு பேய் சொந்தக்காரி அப்படிங்கறதுனாலயே அந்த மாந்தோப்புக்கு எந்த பறவைகளும் பழம் சாப்பிட வராது. பழையெல்லாம் படுத்து கீழே விழுந்து வீணா போகுமே ஒழிய ஒரு பழத்தையும் எந்த பறவைக்கும் கொடுக்காது அந்த பேய். எந்த ஒரு பறவைக்கும் அதுக்குள்ள போய் பறிச்சுட்டு வர அளவுக்கு தைரியமோ கிடையாது. இப்படி இருக்கும் போது புஜ்ஜி பண்ணு ரெண்டு பேருமே விளையாடுறதுக்காக வெளியே போனாங்க. அடே பண்ணு, மாம்பழங்களை சாப்பிடாம கோலி விளையாடாம அப்புறம் நுங்கு சாப்பிடாம இந்த வெயில் காலமே முடியாது இல்லடா. நுங்காவது நம்ம எப்பயோ ஒரு முறை சாப்பிட்டோம். ஆனா மாம்பழத்தை மட்டும் இந்த வருஷம் முழுக்க நம்ம இன்னும் சாப்பிடல. ஆ, இந்த காட்டுல பேயோட தோட்டத்தை தவிர வேற எங்கேயுமே மாம்பழங்கள் இல்ல. அப்புறம் எப்படி நீ சாப்பிடுவ? அந்த பேய் தோட்டத்துக்கு வாடானா இவன் வரமாட்டான். நான் ஏதாவது ஒன்னு செஞ்சு இவனை அந்த பேய் தோட்டத்துக்கு கூட்டிட்டு போகணும். அப்புறம் மாம்பழங்களை சாப்பிடணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிச்சு இப்படி சொல்லுச்சு. பண்ணு, எவ்வளவு நாளைக்கு நம்ம இந்த பழைய விளையாட்டுங்களையே விளையாடுறது? நம்ம எதனா புதுசா விளையாடலாமா? விளையாடலாம் விளையாடலாம், சொல்லு சொல்லு, நான் இப்போ என்ன செய்யறது? அந்த விளையாட்டுல நீ ஜெயிக்கிறதுக்காக முயற்சி செய்யணும். என்ன விளையாடினாலும் அதுல நான் தான் ஜெயிப்பேன். முதல்ல அந்த விளையாட்டு என்னன்னு சொல்லு. ஒருவேளை நான் இந்த விளையாட்டுல தோத்துட்டேன் அப்படின்னா நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன், சரியா? நான் சொன்ன வேலைங்க எல்லாத்தையும் நீ செய்யணும். அப்படி நீ செய்யலனா அவுட்டு. இப்ப நான் அந்த வேலையை செய்யலனா பந்தயத்துல தோத்து போயிட்ட மாதிரி. அதனால நீ சொல்ற வேலையை செய்யணும். ஒருவேளை நான் அப்படி செஞ்சாலும் கேம்ல நீ சொன்ன மாதிரி நான் தோத்தாலும் ஜெயிச்சாலும் அந்த வேலைங்களை செஞ்சுதான் ஆகணும். சரி விடு, நான் தான் ஒத்துக்கிட்டாலும் இனிமே எஸ்கேப் ஆக முடியுமா? சரி சொல்லு, என்ன செய்யணும்? அது ஒண்ணும் இல்லடா, நம்ம மாம்பழங்களை சாப்பிடலாம். என்னது மாம்பழமா? அதுவும் அந்த பேய் தோட்டத்திலயா? ஐயோ, நான் வரலமா, நான் தோத்து போயிட்டேன்னு நீ வச்சுக்கோ, என்ன ஆள விடு. தோத்து போயிட்டாலும் நான் சொன்ன மாதிரியே செய்யணும்ல? அம்மா தாயே, என்ன சாகடிக்கலான்னு நீ ஃபிக்ஸ் பண்ணிட்டல்ல? சரி, நான் எப்படியும் அந்த பேய் கையால தான் சாக போறோம் போல. நான் என்னோட கிளாஸ்ல சிண்டுவுக்கு ஒரு 3 ரூபாய் கொடுத்தேன், அதை எங்க அம்மா கிட்டயே கொடுக்க சொல்லிடு. சரியா, வா போகலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் போய்கிட்டு இருக்கும் போது வழியில அவங்க லூசி அப்படிங்கிற புறாவை பார்த்தாங்க. பசங்களா, எங்க போறீங்க? சாகரத்துக்கு போய்கிட்டு இருக்கோம், எங்க அம்மா கிட்ட சொல்லிடு. ஐயோ, ரொம்ப நல்ல வேலை, பத்திரமா செய்யுங்க. இந்த மாதிரி வேலைய அடிக்கடி செய்யணும். உங்களை விட்டா வேற யாரு செய்ய போறாங்க சொல்லுங்க. சரி, லேட் ஆகுது, நீங்க போங்க. புஜ்ஜி, நாங்க சாக போறோம்னு சொன்னா கூட இந்த லூசி என்ன நல்ல வேலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த லூசிக்கு கொஞ்ச நாளாவே காது கேக்கல, நம்ம சொல்றது அதுக்கு ஒழுங்கா கேக்காது போல. நான் சாக போறேன்னு சொன்னா கூட அதை கேட்க ஆள் இல்லையா? அப்படி சொல்லி ரெண்டு பேரும் அந்த பேயோட மாந்தோப்புக்குள்ள போனாங்க. ஆனா தோப்புல அப்போ அந்த பேய் இருக்கல. அதனால ரெண்டு பேருமே தைரியமா மாம்பழங்களை பறிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த பேயும் அங்க வந்துருச்சு. யாரு அங்க? நான் மட்டும் அங்க வந்தனா உங்க ரெக்கைங்களை பிச்சு தூக்கி போட்டுருவேன் சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதையா வெளியே வாங்க. ஏய் பேயே, நாங்க யாருன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கிற. நான் வந்தனா உன் கண்ணை புடுங்கி அத கோலி மாதிரி விளையாட ஆரம்பிச்சிருவேன் சொல்லிட்டேன். உன்னோட காலை உடைச்சி நான் கிரிக்கெட் பேட்டு செஞ்சுப்பேன். பயம்னு சொன்ன, ஆனா நீ எப்படி டயலாக் சொல்ற? அது கையில மாட்டினா செத்துருவோம். அது கிட்ட இருந்த எஸ்கேப் ஆகுறதுக்கு இது தவிர வேற என்ன வழி இருக்கு சொல்லு. நீ ஆஃப்டர் ஆல் ஒரு பேய் தான். நாங்கவும் முன்னாடி வந்தா உன்னை இந்த காட்டுல மட்டும் இல்ல இந்த உலகத்திலயே இல்லாம செஞ்சிருவோம். மரியாதையா இந்த காட்டை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லி பண்ணு மரத்தை பிடிச்சி ஆட்டி விட்டான்.
ஹாம், ஐயோ, நானே ஒரு பேயினா? இதுங்க ஏதோ பூதம் மாதிரி இருக்கே. ஹாம், இனிமே நான் இங்க இருந்தா என்னால பொழைக்க முடியாது போலயே. எனக்கு இந்த தோட்டமும் வேணாம், ஒண்ணும் வேணாம் அப்படின்னு பயந்து போய், ஐயா பூதராஜா, நான் இந்த தோட்டத்தை விட்டே போயிடுறேன், நீ என்ன எதுவும் செய்யாத அப்படின்னு பேய் ஓடியே போச்சு. பண்ணு, ஹே ஜாலி பண்ணு, நம்ம சாதிச்சிட்டோம்டா, இனிமே இந்த தோட்டம் நம்மளது அப்படி அந்த தோட்டத்துக்கு ஒரு வேலியை போட்டு வெளியில ஒரு போர்ட் போட்டாங்க. பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி யாரு வேணும்னாலும் இங்க போய் பணம் சாப்பிடலாம் அப்படின்னு. பறவைகள் எல்லாருமே பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்படி வருமானமும் வருதுனால பண்ணு பூஜி ரெண்டு பேருமே சந்தோஷப்பட்டாங்க. இப்படி இருக்கும் போது ஒரு நாள் மகிக்கழுகு அங்க வந்துச்சு. ஆமா புஜ்ஜி, இதுக்கு முன்னாடி இந்த தோட்டம் பேயோட கட்டுப்பாட்டுக்குள்ள தானே இருந்துச்சு, இது உங்க கைக்கு எப்படி வந்துச்சு? அது எல்லாமே இதோ இந்த பண்ணுவால தான் நடந்துச்சு. பண்ணுவோ நானும் அந்த பேய் கிட்ட போய் டீல் பேசணும். அந்த பேய்க்கு பண்ணு பேசுறது ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அது எங்களை பார்ட்னரா ஏத்துக்குச்சு. இதுல வர பணத்தை தோட்டம் பேய்க்கு சொந்தம்ன்றதுனால அந்த பேய்க்கு பாதி, இதோ இங்க வேலை செய்யறதுக்காக எங்களுக்கு பாதின்னு பேச்சு. ஹா, நீங்க புத்திசாலிதான், சாதிச்சிட்டீங்க. சரி சரி, எனக்கும் சிச்சு காக்காவுக்கும் சேர்த்து ரெண்டு டிக்கெட் கொடுங்க. அப்படி ரெண்டு டிக்கெட் வாங்கிக்கிட்டு மகிக்கழுகு உள்ள போச்சு. புஜ்ஜி, உடனுக்குடனே இவ்வளவு பொய்யுங்கள, அதுவும் கொஞ்சம் கூட வாய் கூசாம எப்படி சொல்ற நீ? எனக்கு தெரியலடா, உன்ன மாதிரி ஒரு ஆளு பக்கத்துல இருக்கும் போது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வருது, அவ்வளவுதான். அதெல்லாம் சரி, நீ மரத்துக்கு தண்ணி ஊத்துப்போ அப்படின்னு புஜ்ஜி பண்ணுவ மிரட்டினதும் பண்ணுவோம் ரொம்ப பயந்து போய் மரங்களுக்கு எல்லாம் தண்ணி ஊத்த ஆரம்பிச்சான்.